ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியலாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, கலர் பென்சில் கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்த லெவல் இதுதான். இந்த இதுதான் சண்டே லீவுன்னு வைங்களேன், அந்த சண்டே ஒரே நாளில் வந்து நீங்கள் ட்ராயிங் கற்றுக்கலாம். தேர்ட் படிக்கணும், ஃபோர்த் படிக்கிற, செகண்ட் படிக்கிறவங்களுக்கே நம்ம இந்த கலர் வச்சு தான் சொல்லிக் கொடுப்போம். வா, இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த சைடு இருந்தாலும் அப்படி தான் தெரியுது, அந்த சைடு இருந்தாலும் அப்படி. டம்ளர்ந்து வாட்டர் தெறிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பக்கம் வெளிச்சம் அடித்தா மரத்தினுடைய நிழல் வந்து இங்கே ஆப்போசிட்டில் வரும். ஓகே, அதை அப்படியே ஒர்க் பண்ணியிருக்குங்க. அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல தான் இருக்குது, ஆனால் முடியாது. 3D மாதிரி உங்களுக்கு வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடை பிடிச்சிட்டு ஒரு தண்ணியில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அது நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களையும் எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க, அவார்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. சமீபத்தில் எங்கோடி டெல்லியிலலாம் போய் வாங்கிட்டு வந்தோம், கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குதுல்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் கண்ணு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிஃப்த்து படிக்கிற வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து வரைஞ்சிருக்காங்கன்னா நான் வந்து சத்தியமாக நானே என்னாலே நம்ப முடியலை. ஏன்னா வந்து ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிறைய ட்ராயிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, ஜெயவெளியூர் ட்ராயிங் கிளாஸ்ன்ற சாய்பாபா காலனியில் வந்து லொக்கேஷனாக இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம், நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ட்ராயிங் கற்றுருந்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஒன் டேலேயே வந்து நீங்கள் ட்ராயிங் கற்றுக்கலாம் சரிங்களா. ஒரே ஒரு நாள் தான், இப்போ வந்து சண்டே லீவுன்னு வைங்களேன், அந்த சண்டே ஒரே நாளில் வந்து நீங்கள் ட்ராயிங் கற்றுக்கலாம். இந்த ட்ராயிங் மூலயமா பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல டேலண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். உங்ககிட்டயே இருக்கும் அந்த டேலண்ட்டு, அதை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸாக இது பண்ணலாம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக இந்த இன்ஸ்டாகிராம் இதிலலாம் பார்ப்பீங்க. ஸோ வந்து ட்ராயிங்லாம் பண்ணுவாங்க ஃபாரினர்ஸ், பட்டு இந்தியாலேயோ ஸோ தமிழ்நாட்டிலையோ யாரும் இந்த மாதிரி ஒரு மெத்தடு பண்ணி கொண்டு வரல. இப்போ ஒரு பீச் ஆகட்டும், ஒரு சுற்றி பார்க்குற பிளேஸில் வந்து நீங்கள் ஒருத்தவங்கள வந்து உட்கார வச்சு இப்போ ட்ராயிங் அவங்கள அழகாக பண்ணிட்டீங்கன்னு நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு. ஜஸ்ட் ஒரு 200-300 சொல்லிட்டு நீங்கள் அதை ட்ராயிங் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அவங்களே ஒரு ஷாக் ஆகிடுவாங்க, ஹே எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்த்தீங்களா, ரியலாக ட்ராயிங்கு வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு நினைவாகவும் இருக்கும் இது சரிங்களா. இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் வந்து ஒரு டேலண்ட்டு. இப்போ சம்மர் வேறு வந்துருச்சுங்க, ஸோ சம்மர் வந்து ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து குழந்தைங்களை வீட்டில் சும்மா உட்கார வைக்காமல் ஸோ அவங்கக்கிட்டே இருக்க டேலண்ட்டையும் வெளியே கொண்டு வரலாம் சரிங்களா. ஸோ நம்ம கூட சார் இருக்காங்க, வணக்கம் சார், வாங்க உள்ளவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நிறையா ட்ராயிங்ஸ் வந்து பண்ணது இங்கே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்த ட்ராயிங்ஸும் இருக்குது, நியூவாக நிறையா வந்து ட்ராயிங்ஸும் கொண்டு வந்துருக்கீங்க. ஸோ பக்கத்துலையும் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு லைட்டு மாதிரியே இருக்கும் ட்ராயிங்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா ஷாப் எங்கே இருக்குன்றது சொல்லியிருக்குங்க சார். இப்போது ட்ராயிங் கிளாஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் இருக்குங்க. ஓகேங்க சார். சாய்பாபா காலனியில் வெங்கடாபுரம், வெங்கடாபுரம் மே ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. ஓகே, மே ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க சார். எவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? இது ஒரு 25 வருஷமாகவே நம்ம இந்த இதில் தான் இருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? நம்ம சென்னையில் எல்லாம் கற்றுக்கிட்டதாங்க. ஓகே ஓகே. அதுக்கு
அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்கு, நல்லா டிராயிங் சில ப்ராஜெக்டெல்லாம் நம்மகிட்ட வருங்க, அதெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுப்போம். சில எக்ஸிபிஷன்ல நம்ம படங்கள் எல்லாம் வச்சோம். வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கலரிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த ஸ்கெட்ச் நாலேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ரியலா இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிரான்ச் வச்சோம் அவங்க சொன்னதுக்கோசம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரான்ச் ரெண்டு பிரான்ச் ஆச்சு, மூணு பிரான்ச் ஆச்சு, நாலு பக்கம் எடுக்க ஆரம்பிச்சோம். இந்த கோவிட்னால கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாருமே வீட்லேயே இருக்கிறனால நம்ம ஸ்டூடெண்டே சொன்னாங்க ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிங்க சார், ரொம்ப நாள் வந்துட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் டச் விட்டு போச்சு, அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்தாங்க, அதையும் டச் விட்டுச்சுன்னா கொஞ்சம் ஸ்டாப் ஆகும், அதனால நீங்க ஆன்லைன்லயே ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. இப்போ அந்த ஆன்லைன்ல ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு ஃபுல்லா பரவி எல்லா நாட்டுல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாரோட ஹிஸ்டரி கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு டிராயிங் கத்துக்கிட்டு இன்னைக்கு நாலு பிரான்ச் வேர்ல்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்காங்க. ஸோ அப்ப பாத்துக்கோங்க ஒரு பிசினஸ் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்றத. இது ஒரு பிசினஸ் பிளஸ் வந்து ஒரு டேலண்ட்னு தான் நான் சொல்லுவேன். உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வாங்க. குழந்தைங்க வந்து சும்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு டேலண்ட்டாக இது வந்து வெளியே கொண்டு வரும்போது ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இதில், சரிங்களா? இப்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வர்றாங்க டிராயிங் கற்றுக்கணும்னு வரும்போது ஆரம்பத்தில் எது சொல்லிக் கொடுப்பீங்க நீங்கள் வர்றவங்க? டிராயிங் கற்றுக்கணும்னு வர்றவங்க எல்லாருமே சின்னதுலேருந்து இப்போ ஒரு குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு அந்த டிராயிங் நாலேஜ் இருக்குது, அந்த டிராயிங் ஆர்வமும் இருக்குது, அது பேரண்ட்ஸுக்கு தெரியும். பேரண்ட்ஸுக்கு தெரியறது காட்டிலும் இந்த பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஆகிருக்குங்க, அவங்க சின்னதுலேயே கொஞ்சம் எல்லாமே டிராயிங் பண்ணி அந்த ஆர்வம் வச்சுருந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்காக நீங்க அந்த முறப்படி போக தெரியாது, டிராயிங் பண்ணுவாங்களே ஒழிய அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும், ஒவ்வொரு படங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணணுங்கிற அந்த ஆசை இருக்கும், ஆனால் அது எப்படி பண்ணணுங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. கண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறதா, தலையில ஆரம்பிக்கிறதா, கையில அந்த மாதிரி தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளாஸுக்கு போயிருக்க மாட்டான், ஒரு அளவுக்கு நல்லாவே பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நான் இதுதான் லிமிட்டு, இப்படிதான் பண்ணணுங்கிறத அது நான் வைக்கிறது. அவங்களுடைய டேலண்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு தான் நம்ம கொண்டிருக்கோம். அது அளவு முறைகளோட சொல்லி கொடுத்தா அவங்க பின்னாடி நல்லா அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பார்க்குற சீனரி ஆகட்டும், பார்க்குற ஒரு ஃபேஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு அந்த அளவு முறைகள்ங்கிறது வந்து முக்கியம். அந்த அளவு முறைகளோட பண்ணினா தான் அவங்க எல்லாமே பண்ண முடியுங்க, கரெக்டாக பண்ண முடியும், அதில் இருக்கிற மாதிரி ரியலாக வந்துடும். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிராயிங்னால எல்லாரும் ஒரு பென்சில் எடுத்து வரைகிறாங்க. ஸோ அதுதான், ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பென்சிலில் மட்டும்தான் வரைஞ்சதுங்களா? இங்கே இருக்கிற ஃபுல்லுமே பென்சில் தான் பண்ணுது, பென்சில் தான், வேற எதுவும் இதில் வந்து சேர்க்கல, வேற எதுவுமே இல்லைங்க. ஓகே ஓகே. இந்த பென்சிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பென்சில் இவ்வளவு ரியலாக கற்றுக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்காரு அங்கே பார்த்தீங்களா, செம்மையாக இருக்காருல்ல இவருங்க, சிங்கம் சூர்யா இருக்காருங்க, அப்படி ரியலாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே. இவருங்க நம்ம ஷாருக் கான் இருக்காரு, நிறையா ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது பாருங்க, இது சூப்பர் ஸ்டார் தான் கபாலியில். இங்கே வருங்க தளபதி விஜய் இருக்கார், இங்கே வருங்க, அப்படியே ரியலாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க விஷயம். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு குழந்தைங்க வரையலாம் டைரெக்டாக, நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆளையே வந்து வரைஞ்சிடலாம். இப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் சார், இது நல்லா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ டைமில் இவ வரைஞ்சிருவாங்க? இதெல்லாம் வந்து அவங்களுடைய முயற்சி தாங்க. அவங்க சில பேர் வந்து பார்த்தாங்கன்னா நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்க்கும்போது ஒரு அளவுக்கு ஆர்வத்தை நிறையா வச்சுருப்பாங்க. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு படம் ரெண்டு படம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த உடனே அவங்க ரெண்டு மூணு கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதை பார்த்தா நம்மளுக்கு ஈக்குவலாக பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா நம்ம சொல்லி கொடுக்கறத மனசில் வச்சு நல்லா புரிஞ்சு பண்ணுறதுனால சீக்கிரமாக இப்போ இந்த ஜென்ரேஷனெல்லாம் நல்லா வந்துடுறாங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்து அது இந்த ஆன்லைன் கிளாஸுங்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம தெரிய மாட்டோம். ஒவ்வொரு லைன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி இவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும். சூப்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போது பென்சிலே வரைஞ்சதுங்க, இதுக்கு அடுத்துன்னா என்ன ட்ரை பண்ணலாம்? இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் பென்சில் போயிடலாங்க. கலர் பென்சிலில் போயிட்டோம்னா உங்களுக்கு இப்போ இது பென்சில் தான், அதுலேயே ரியாலிட்டியாக நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா இதை எப்படி கலரில் நம்ம பண்ணணுங்கிறது அதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம். இந்த சைடு இருக்கலாம் கலருங்களா? இதெல்லாம் வந்து கலருங்கிறது
இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வருங்க வரும் கலர் பென்சில் கத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த லெவல் இதுதான் ஓகே இது வந்து இவ்வளவு மாசமாகும் இவ்வளவு வருஷம் ஆகுறதுன்னு கிடையவே கிடையாது கிடையாதுங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆர்வம் இருக்குதுன்னாவே அங்க வந்தாவே தெரிஞ்சிருங்க ஒரு மாசத்துலயே நல்லா டிஃபரெண்ட் 100% டிஃபரெண்ட் இதெல்லாம் வந்து டிராயிங்களா சூப்பரா இருக்குங்க சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3D பிக்சர் வந்து நம்ம இங்க பார்க்க போறோங்க வாங்களேன் சோ இங்க பாருங்க மாதுளை சோ இது பாத்தீங்கன்னா வந்து அப்படியே 3D இருக்கு ஒரு லைவா வந்து வச்ச மாதிரியே இருக்குங்க இந்த இடத்துல அதுவாகட்டும் கீழே இருக்க ஒரு பழம் வச்சிருக்காங்க சோ இதுவுமே பாத்தீங்கன்னா வந்து செம்மையா இருக்குது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா யூனிக்கா இருக்கு சார் இதெல்லாம் 3D இருக்குங்க சார் 3D கிளாஸ்ங்க மூணு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த மவுண்டன் வந்து ஒரு கிளாஸ் அதுக்கப்புறம் அந்த போட் ஒரு கிளாஸ் ஓகே அதுக்கப்புறம் அந்த அட்டு அந்த குடிசைகள் ஆக்சுவலா கிளாஸ்ல வரைஞ்சதுங்களா கிளாஸ்ல வரைஞ்சது ஒவ்வொரு கிளாஸும் ஃப்ரண்ட் ஏஜ்ல வெச்சு பேப்பர் கிடையாது கிளாஸ்ல வாவ் இங்க பாருங்க அதாவது பேப்பர்ல வரைஞ்சு பாத்துறீங்க கண்ணாடியில வரைஞ்சு இங்க சொல்லி கொடுக்குறாங்க இங்க பாருங்க இதுதான் அது கண்ணாடியிலே வரைஞ்சு சொல்லி கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயில்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி ஆஃபைல் தானே ஆஃபைல் ரீலா அப்படியே அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு அதை ஒரு போட்டோ எடுத்து அதை அப்படியே நம்ம பண்ணணும் அப்படியே எடுத்து சாப்பிடும் போலதான் இருக்கு ஆனால் முடியாது ஸோ இங்கே பாருங்க ஸோ நிறைய வந்து இங்கே ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டில் மாட்டினீங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும் நேச்சுரலான ஃபோட்டோஸ்லாம் இருக்கு ஸோ இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான ஃபோட்டோஸ் இருக்கு லைட்டிங் இருக்கிற மாதிரியே இருக்கு வரைகிற டிராயிங்ல பாத்தீங்கன்னா வந்து லைட் எரியற மாதிரியே இருக்கு சன்லைட் சன் வந்து உங்களுக்கு உதிக்கிற மாதிரியே இருக்கு கலர் தாங்க எல்லாமே கலர்ஸ் அந்த கலர்ஸ் நாலேஜ் வந்துட்டாவே நம்ம பார்க்கறதுல ஒரு டிராயிங்க கடச்சிரும் அது வெளிச்சமா அடிக்கிறது அடிக்கிற இடத்துல அந்த மரத்தினுடைய நிழல் அந்த பக்கம் வெளிச்சம் அடித்தா மரத்தினுடைய நிழல் வந்து இந்த ஆப்போசிட்ல வரும் அது அப்படியே ஒர்க் பண்ணி இருக்குங்க வாவ் இது நீங்க பண்ணதாங்க ஆமாங்க சொல்லி கொடுத்துறாங்க சொல்லி கொடுத்துறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருக்கிற படங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்த படங்கள் ஓகே இப்போ ஆன்லைன்ல வந்து டிராயிங் வரையறவங்களும் ஈஸியா கத்துக்கிற முடியுது கண்டிப்பா இங்க நான் சொல்றேன் நான் வரணும்னு சொல்ல இங்க வந்தாங்கன்னா ஒரு 2-3 கிளாஸ்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிருங்க அடுத்த லெவலா தான் அவங்க இருப்பாங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் ஓகே அதாவது படிப்புக்கும் சரி டிராயிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் வயசு ஒரு தடையே இல்லை இல்லை ஆர்வம் தான் ஆர்வம் மாத்திரம் இருந்தா போதும் கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் போதும் நம்ம சொல்றத புரிஞ்சு நம்ம என்ன செய்யறோமோ அதை கொஞ்சம் நல்லா கருத்தை பார்த்து அம்மா போடுங்க சீக்கிரமாவே நல்லாவே வந்துடுறாங்க அவங்கள ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்கள கொண்டுட்டு வந்துடுவோம் நம்ம அங்கே பழம் பார்த்துருப்போம் தேங்காயை பாருங்க அப்படியே லைவா 3D வச்சிருக்காங்க இங்க அதாவது 3D மீன்ஸ் 3D மாதிரி உங்களுக்கு வந்து டிராயிங் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க லைவா தேங்காய் சூப்பரா இருக்குல்ல எவ்வளவு அழகா டிராயிங் பண்ணிருக்காங்கன்னு ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படிங்க சார் அதெல்லாம் ஒரு கிராஃப்ட் ஒர்க்குங்க கிராஃப்ட் ஒர்க் சோலா வுட்டுன்னு ஒரு ஒன்று ஒரு இது இருக்குங்க ஒரு வுட் இருக்கு ஓகே அதில் அப்படியே சின்ன சின்னதாக அப்படி வெட்டி 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 ஒரு ஃபிகரை வரைஞ்சு ஓகே அது மேலே பேஸ்ட் வச்சு ஒட்டி ஒட்டி கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிராயிங்க்குன்னு இவ்வளோ டைமில் வந்து முடிஞ்சிருமா எப்படின்னா இப்போ ஒரு 2 மாதத்தில் கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓனாக பிடிச்சதை வரைஞ்சிக்கலாம் அப்படியே எது இருக்குங்களா இல்லை வந்து எப்படிங்க சார் அதுக்கு இவ்வளோ நாள் தான் ட்ரைனிங்கு கம்பல்சரி வந்தாகணும் அப்படின்றது இருக்கா இது வந்து ட்ரைனிங்குங்கிறது இல்லைங்க நம்ம என்ன பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நமக்கு அந்த டிராயிங் நாலேஜ் கிடைக்கணும் நேரில் பார்க்குறதாகட்டும் நம்ம திங்க் பண்ணுறதாகட்டும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் சில நுணுக்கங்களை மாத்திரம் அவங்களுக்கு வந்து அந்த மைண்டுக்குள்ளே நுழைச்சிட்டோம்னா அந்த கலர்ஸ் நாலேஜ் அந்த ஸ்கெட்ச் நாலேஜ் அந்த அளவுகள் இதெல்லாமே அவங்க மைண்ட் ஆர்வம் ஏற்கனவே அவங்க வச்சிருப்பாங்க ஓகே இது தெரியாதனால எப்படி போகிறது அது அப்படி இருக்குது ஆனால் நம்ம பண்ணுனா ஏன் அந்த மாதிரி வரமாட்டேங்குது நம்ம இவ்வளோ நேரம் பண்ணுறோம் இவ்வளவு கலர்ஸ் வச்சு பண்ணுறோம் ஏன் அந்த மாதிரி வரமாட்டேங்குதுங்கிறது சில பேருக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க எல்லாமே இங்கே வந்தாங்கன்னா அது கரெக்டாக அது எப்படி இருக்குதோ அது அப்படியே அளவு முறைகளோட அந்த கலர்ஸுகளோட சீக்கிரமாகவே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்துக்கலாம் கொடுத்தாங்க இப்போ வந்து ஒரு ஃபோட்டோவில் இருக்கிறத நம்ம அளவெடுத்து நம்ம வரையணுமா இல்லை லைவ் இப்போ ரோட்டில் ஒரு விஷயம் பார்க்குறோம் அதுக்கெல்லாம் நம்ம அளவெடுக்க முடியாது அது எப்படிங்க சார் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு டைரக்டர் மாதிரி தான் ஒரு டைரக்டர் ஒரு மூவி எடுக்க
வைக்கிறாங்கன்னா சில அதை ஸ்கிரீன்ல கொண்டுட்டு வராங்கன்னா அவங்க எப்படி இப்படி பாக்குறாங்க, அதுக்குள்ள வந்து அந்த ஸ்கிரீன்குள்ள கொண்டுட்டு வர அந்த ஸ்கிரீன்ல எது ஃப்ரெண்டாஜா நம்ம கொண்டுட்டு வர நடுவுல கொண்டுட்டு வரோம்னு அவங்களோட திங்கிங் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு ஆர்டிஸ்டோடைய மைண்டு. நம்ம ஒரு நேர்ல ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம்னா நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எதுல முடிப்போம் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் மாதிரி நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்டை எப்படி இதுல நம்ம ஒர்க் பண்ற போர்டில் கொண்டுட்டு வரோம்ன்றது எல்லாமே ஒரு அளவு ஒரு மேக்ஸ் எல்லாமே அந்த டைரக்டர் மாதிரியே யோசிக்கணும். அதே தான் டைரக்டருங்கிற எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ல கொண்டு வரோம், அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே சார். ஸோ இங்கே வர்ற கிளாஸ்க்கு வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இங்கே அப்படி ஃபீஸ் கட்டுறதுல இப்போ எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருவீங்களா இல்லை அவங்க இது வாங்குற மாதிரி இருக்கும்? சில இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பிச்சி விட்டுருவோம். சரி, நம்ம ஏன்னா நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியல் அவங்க அதே பண்ணாதான் நம்ம பண்ணுற ஃபினிஷிங் அங்கே அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவோம். சப்போஸ் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் கிடைக்கல, அந்த அங்கே இருக்கிற ஷாப்பில் கிடைக்கலாம், நம்ம கிட்ட சொல்லிட்டாங்கன்னா இங்கிருந்து கொரியர் பண்ணி விட்டுறோம். ஃபாரின்ல எல்லாம் வந்து இங்கே இருந்தால் அங்கேயே அவங்க கிடைக்கிறதா கிடைக்கும். ஸோ பின்னாடி இருக்க டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலரில் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு சிம்பிளான டிராயிங் தான், பட் அது வந்து அவ்வளோ அழகாகவும் இருக்குது. ஒரு யாரோ ஒருத்தவங்க கொடை பிடிச்சிட்டு ஒரு தண்ணியில் நடந்து போகிற மாதிரி இருக்குது அது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா டார்க்காக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு லைட்டிங்காக இருக்கிற மாதிரி. அதெல்லாம் பிரஷினுடைய ஸ்டோக்ஸ்லேயே பண்ணுறதாங்க. ஓகே, அந்த கலர் கரெக்டாக எடுத்து அந்த ஸ்டோக்ஸில் வச்சு பண்ணுறதா. ஓகே ஓகே சார். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுற முறை இது தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அந்த யூஸ் பண்ணுற ஸ்டைல்லே வந்து நம்மளுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க சப்ஜெக்ட் என்ன இருக்குதுங்கிறது அந்த ஸ்டோக்ஸ்லேயே கொண்டுட்டு வந்த. ஓகே ஓகே சார். ஸோ இங்கே இருக்க நம்ம டிராயிங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாங்கள் ஸ்கூல் படிக்கும் அந்த ரேடியம்னு சொல்லுவாங்க சில ஸ்கெச்சஸ் அந்த இதில் வரைஞ்ச மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான கலர் தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய அந்த சினிமா பேனர் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுங்களா, முதல்ல அந்த ரோட்ல எல்லாம் வச்சிருப்பாங்க, ஒட்டுவாங்க அந்த சர்க்கஸ் அது அந்த மாதிரி வந்து அந்த கலர்ஸ்ல இதெல்லாம் ஒர்க் பண்றதுங்க. ஆனா இந்த கலர் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா ஒர்க் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அதாவது ரொம்ப ட்ரைனிங் வேணுங்க. ஏன்னா இப்ப வந்து இது பிரைட்டா இருக்கிறதுனால இந்த கலர் நம்ம கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவோ அளவுக்கு கம்மியாவோ யூஸ் பண்ணிட்டோம் அந்த இடத்துல எல்லாம் நல்லா இருக்காது. அதனால வந்து அந்த இடம் புள்ளியா தெரியாது, கலரிங் எல்லாம் தெரியும். இது வந்து அது ரேடியம் கலர் மாதிரி. இது வந்து ஒரு இருட்டில் பார்த்தாலும் இந்த படங்களை தனித்தனியா தெரியும். இன்னொன்று ஸ்பெஷல் என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தது. குழந்தைங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்தீங்கன்னா வந்துருவாங்க, ஒரு தேர்ட் படிக்கணும், ஃபோர்த் படிக்கணும், செகண்ட் படிக்கணுங்களுக்கே நம்ம இந்த கலர் வச்சுதான் சொல்லி கொடுப்போம். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா அந்த வாட்டர் இது பாருங்கள், ஒரு டம்ளர்ந்து வாட்டர் தெறிக்கிற மாதிரி இருக்குது, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. இந்த கலர்ஸ்னால நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அவார்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. சமீபத்தில் எங்கோடி டெல்லியிலலாம் போய் வாங்கிட்டு வந்தோம், கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துருக்கோம். நிறையா அப்போ ப்ரைஸ் வாங்கலாம் உங்ககிட்ட வந்தால, நிறையா வாங்கியிருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே வந்து டிராயிங்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிராயிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஜுவல்ஸ்னால் அந்த மின்னணும் ஸ்கெட்ச்லேயே பண்ணலாம், பட் இருந்தாலும் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து இந்த படங்களை வந்து செலெக்ஷன் பண்ணிட்டு கொண்டுட்டு வருவாங்க. ஓகே ஓகே. அவங்களோட வீட்டில் வைக்கிறக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி ஒர்க் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிராயிங்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் இந்த டிராயிங் பேர் என்னதுங்க சார், அந்த இங்கே வச்சிருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு அகர்லிக் கலருங்க. அகர்லிக் கலர் வந்து இருட்டில் ஆனால் அந்த பொருள் மட்டும் பிரைட்டாக தெரியும். பிரைட்டாக, அதாவது அந்த இருட்டில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்போது நம்ம ஒரு அந்த ஒரு லைட்டிங் அந்த இடத்துல வச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது அந்த பேக்ரவுண்ட் இருட்டா அந்த பொருள் வந்து பிரைட்டா. உதாரணமா சொன்ன அந்த மணிரத்னம் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் ஒரு சைடு தான் லைட் இருக்கும், ஒரு சைடு இருட்டா இருக்கும், அந்த மாதிரி இந்த படங்கள். ஓகே ஓகே. ஆக்சுவலா அந்த லைட் எரியுது பாத்தீங்களா தீ, ஆமா, அதுக்கு கூட கலர் கரெக்டா யூஸ் பண்றீங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆக்சுவலா அது அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு பாருங்களேன், அந்த தீ எரியுது ஆனா இங்க இருந்து பார்த்தா ஒரிஜினலா எடுத்த போட்டோ மாதிரியே இருக்கு. அந்த கிளாஸ் அந்த டிராயிங் அந்த கிளாஸ் பாருங்க, கிளாஸ் தெரியாது இருட்டாலா தெரியும், ஆனா அந்த லைட்டிங் வந்து அந்த கிளாஸ்ல விழுந்தா அது ஒரு ஷேப் தெரியும், ஷேப் தெரியும். அந்த கீழ நுணுக்கமா வந்து டிராயிங் வந்து இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. சோ இப்போ பாத்தீங்க வந்து நம்ம அந்த டிராயிங் வொர்க் ஷாப் சொன்னீங்க. ஆமாங்க.
அதை பற்றி ஒன்று சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இப்போ இங்கே வந்து வராங்க. ஓகே. வந்துட்டு அவங்க கூட இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்மந்தமான ஆளுங்க, அவங்க நிறைய வேலைகள் போகிறனால இதுக்கு கரெக்டாக நமக்கு டைமிங் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு நம்ம கிட்ட சொல்றாங்க. எனக்கு பழகணும்னு ஆசையாக இருக்குதுங்க சார், ஆனால் வந்து எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆனால் எனக்கு சின்னதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்குன்னே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஒன்ஸ்அப் ஒன் டே ஒர்க் ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. எப்படி இங்கே கோயம்புத்தூர் மட்டுங்களா இல்லை இல்லை ஃபாரின் ஃபுல்லாக அவங்க எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு அதை ஐடியா பண்ணி வச்சு பண்ணியிருக்கீங்க. இப்போவும் ரெண்டு மூணு இடத்துலலாம் பண்ணியிருக்கேங்க. ஓகே. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சில படங்களை என்ன கலரில் அது ஒர்க் பண்ணணும், என்ன சைஸில் ஒர்க் பண்ணணும், என்னென்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு படத்தை வந்து ஒரு நாளிலேயே சொல்லி கொடுக்குற மாதிரி. ஒரே நாள் ஒரே நாள் அது அந்த ஆரம்பத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மூலமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அவார்டு வாங்கியிருக்கா சொன்னாங்க. போனதாலையும் உங்களுடைய சேனலை பார்த்துட்டு நிறைய ரொம்ப ரொம்ப நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அது பாத்துறது ஃபாரின்ல இருக்கிறதுல நிறைய பேர் உங்களை நம்மள கிட்ட வந்தாங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு புதுசான விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிறது எல்லாருமே கற்றுக்கிறது நல்லது தான் சரிங்களா. ஃப்ரீ டைமில் கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி வாங்க, வந்து கற்றுக்கங்க. குழந்தைங்களுக்கும் கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து ஒர்க்கு பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பேர் இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு அதில் நம்ம ஒரு இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம்னு நினைப்பாங்க. இப்போ அவங்களும் நம்மக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணால் ஃபுல் ஒர்க்கு நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க அந்த ஏஜென்ட் மாதிரி அதை எடுத்து ஈவென்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே அந்த இடத்துல நாங்கள் போய் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா அப்படி சில பேர் எல்லாம் கேட்டுருக்குறாங்க. அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் எடுத்து பண்ணலாம் இதை. ஸோ நீங்கள் வந்து இங்கே கற்றுக்கவும் செய்யலாம், நீங்கள் கற்றுக்கிட்டு தனியாக வந்து ஒரு தொழிலாகவும் நீங்கள் பண்ணலாம். எல்லா விதத்துலேயும் ஒரு சூப்பரான விஷயங்க சரிங்களா. கை விஷயம் மட்டும்தான், கற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏன் பார்க்கலாம், ஒரு ஃப்யூச்சரும் இருக்குது சரிங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட அட்ரஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வருவாங்கன்றது அப்டேட் கிடைக்கும் சரிங்களா. சரிங்களா, கண்டிப்பாக எப்படி பிடிச்சிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இமே பண்ணி தமிழ் வாகர் பாய்.